ஸ்டுடியோ நியூஸ் திறக்கும் யார் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய சீனியர்கள் இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சி துணைத் தலைவர் பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் வந்து ஆர்பி உதயகுமாரை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாலுமே அதுலேயே மிகப்பெரிய அதிருப்தி இருக்கதான் சொல்கிறாங்க. செல்லூர் ராஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவருமே தென் மாவட்டங்கள் சேர்ந்தவர் தான். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் அதாவது இருக்கை மாற்றம் இருக்கான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இவங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இருக்குதா தகவலே இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு மூல வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்க சூழலில் இப்போ நம்மளுக்கு சபாநாயகர் எடுக்கிறது தான் இறுதியான முடிவு. ஏற்கனவே 2017 இப்படி தான் பிளவு ஏற்பட்டுச்சு. ஓபிஎஸ் தனியாக பேர்ந்தார், எடப்பாடி பழனிசாமி சசிகலான்னு தனியாக இருந்தாங்க, அப்புறம் மீண்டும் இணைஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் அதாவது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ எதிர்கட்சி துணைத்தலைவராக இருந்தாலுமே அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தில் நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து பார்த்திங்கன்னா அவர் அந்த இருக்கையிலேருந்து மாற்று இருக்கைக்கு மாற்ற முடியாது, நாளைக்கே இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் பிரச்சனை பற்றி ஒட்டும் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பேசுங்க, உங்கள் இருக்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா என்னோடய அறைக்கு வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இருக்கை பற்றி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுனது வந்து மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா சட்டமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்கன்னா இருக்கை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு கொதிப்பில் மக்கள் ஆயிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.